स्टूडेंट्स इनके नम्बर तमिल क्लास पाठम इरंडु कन्नन सेय्द उदवी अप्पडिंगर तलैप्पुल नम्बर अंद पाठत्त पार्क्क पोरोम इल्ला तमिल बुक एडुत्तुकोंगा पेज नंबर सेवन ओके इंद फर्स्ट इंद पाठत्त पारुंगा एन्न तोणुदु ओरु सिरुवन तातावोड कैय पिडिच्चिक्किट्टु रोड क्रॉस पण्रदुक्काग निन्नुक्किट्टु इरुक्कान अप्पडिदान ओके इंद सिरुवनुडैय पेयर दान कन्नन இந்த சிறுவனுடைய பெயர் தான் கண்ணன் இந்த பையனை பற்றி தான் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் கதிரவனின் ஒளி எங்கும் படர்ந்திருந்தது கதிரவன் என்றால் சூரியன் என்று பொருள் கதிரவன் அப்படின்னா சூரியன் என்று பொருள் பறவைகள் ஒளி எழுப்பி பறந்தன காலை வேளையில் கண்ணன் பள்ளிக்கு புறப்பட்டான் நம்ம காலை என்ன செய்வோம் ஸ்கூலுக்கு போவோம் இல்லையா அதே மாதிரி கண்ணன் என்ன செய்கிறான் ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கான் அவன் செல்லும் வழியில் ஒரு பெரியவரை பார்த்தான் அவன் ஸ்கூலுக்கு நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு பெரியவர் வரார் அதாவது தாத்தா இந்த தாத்தா தான் வரார் சரியா அவரை மீட் பண்ணுறான் அந்த பெரியவர் சாலை கடக்க உதவ வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் என்னை வந்து என்ன பண்ணுற என்னை வந்து நீ இந்த ரோடை கிராஸ் பண்ணிவிடு அப்படின்னு ரொம்ப இதாக கேட்டுக்கிறாரு அந்த சிறுவன்கிட்ட வாருங்கள் போகலாம் என்று கூறிய கண்ணன் அவரது கையை பிடித்து கொண்டு பாதுகாப்பாக எதிர்புறத்தில் விடுவதற்கு சென்றான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு எப்போவுமே நம்ம சாலையோரங்களில் நடக்கும் பொழுது இடதுபுறமாக தான் செல்ல வேண்டும் இன்னொன்று நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னு நம்ம ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது இடதுபுறமாகவும் வலதுபுறமாகவும் பார்த்துட்டு அப்புறம் தான் என்ன செய்யணும் ரோடை கிராஸ் பண்ணணும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே அப்போது எதிரே ஒரு பேருந்து வேகமாக வந்தது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த பேருந்து பக்கத்தில் இருந்த மரத்தில் மோதியது ஒரு பஸ் வந்திருக்கு பஸ் என்ன செய்து ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒரு அந்த மரத்தில் வந்து மோதிருச்சு உடனே கண்ணன் கத்தினான் நம்ம ஒரு கண்ணு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் பயமாக இருக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருக்கும் இல்லையா நம்ம என்ன செய்யறது நமக்கு தெரியாது அது மாதிரி இந்த கண்ணன் என்ன பண்ணுறான் ஒரு பயத்தில் கத்திட்டான் சரியா அதுக்கப்புறம் என்ன செய்வது என்று தெரியாமல் ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று உரக்க கத்தினான் உடனே அந்த பெரியவர் தன் பையிலிருந்து செல்பேசியை எடுத்தார் பின் 108 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசினார் இந்த 108 என்ற எண்ணானது என்ன அப்படின்னா 108க்கு கால் பண்ண உடனே ஆம்புலன்ஸ் வண்டி வரும் நீங்கள் ஆம்புலன்ஸ் பார்த்துருக்கீங்களா நம்ம ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுவோம் நம்ம கிளாஸ் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி சவுண்டு கேட்கும் நம்ம என்ன செய்வோம் நம்ம என்ன நினப்போம் செய்யறோம் நம்ம வந்து உடம்பு முடியாதவங்க ரொம்ப சீரியஸாக உள்ளே போய்கிட்டு இருக்காங்க அதாவது அந்த வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க அந்த வண்டி போய்கிட்டு இருக்கு நம்ம நினப்போம் இல்லையா ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் சவுண்டை கேட்ட உடனே நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா அவங்களுக்காக உடனே இந்த பெரியவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த 108க்கு ஃபோன் பண்ணுறாரு எதுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார் அவன் கண்மணி என்ன நடந்துச்சு ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா அந்த பேருந்து வந்து என்ன செஞ்சு அந்த மரத்தில் மோதிச்சு இல்லையா ஸோ அதனால் அந்த பேருந்தில் பல பேர் பயணம் பண்ணியிருக்கும் போது காயம் பட்டிருக்கும் இல்லையா அடிபட்டிருக்கும் இல்லையா அவங்கள இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்காக அவன் என்ன பண்ணுறாரு அந்த 108 என்ற எண்ணுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வண்டியை வர வைக்கிறாரு சரியா அடுத்த சிறிது நேரத்தில் அவசர ஊர்தி வந்தது அந்த அவசர ஊர்திங்கிறது என்னதுன்னா ஆம்புலன்ஸை தான் சொல்கிறாங்க சரியா தமிழில் வந்து அவசர ஊர்தின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் ஆம்புலன்ஸ் ஸோ காவலர்களும் வந்தனர் காவலர் அப்படின்னா போலீஸ்காரவங்க பேருந்தில் காயம் அடைந்தவர்களை மருத்துவமனையில் சேர்த்தனர் இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் இதனை பார்த்த கண்ணன் பேருந்தில் இருந்தவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்தான் அவனால் அந்த சின்ன பையனால் என்ன செய்ய முடியுமோ அவனால் செய்த உதவி செய்கிறான் அதன் பிறகு பள்ளிக்கு சென்றான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சதுக்கப்புறம் அவன் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக தானே போயிருப்பான் கொஞ்சம் லேட்டாக இருந்திருக்கும் இல்லையா உடனே டீச்சர் என்ன செய்கிறாங்க ஏன் நீ வந்து லேட்டாக வந்த அப்படின்னு கேட்குறாங்க ஆசிரியர் கண்ணனை பார்த்து ஏன் தாமதமாக வருகிறாய் என கேட்டார் கண்ணன் நடந்தவற்றை தெளிவாக கூறினான் ஆசிரியர் அவனை பாராட்டினார் இந்த கண்ணன் செய்யக்கூடிய உதவி வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அப்படிதானே இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கான் அவன் தாத்தாக்கு வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு உதவி பண்ணியிருக்கான் அப்புறம் அந்த பஸ்ஸில் அடிப்பட்டவர்களுக்கும் உதவி பண்ணியிருக்கான் இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் என்ன செய்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ் இது என்ன தெரியுது அப்படின்னா நம்மளால் என்ற உதவி பிறருக்கு செய்ய வேண்டும் ஓகேவா கண்ணன் மகிழ்ச்சி அடைந்தான் மாணவர்களே நீங்களும் உங்களால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அதுவே மகிழ்ச்சியை தரும் என்றார்
மாணவர்கள் அனைவரும் கையை தட்டி கண்ணனுக்கு பாராட்டு தெரிவித்தனர். உன்னை மற்றவங்க பாராட்டும் பொழுது உனக்கு மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அது மாதிரி கண்ணனுக்கு என்ன செய்யுது, அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் பாராட்டும் பொழுது அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கதை புரிஞ்சிச்சா? இது நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம தன்னால் எஞ்சி உதவியை பிறகு நம்ம செய்யணும், சரிங்களா? ஓகே, நம்ம இந்த பாடப்பகுதியோட நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், இந்த பாடத்தை ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் நல்லா புரியும். ரீட் பண்ணி பாருங்கள் இந்த பாடப்பகுதியோட புத்தக பயிற்சி பார்த்துடலாமா? பேஜ் நம்பர் 9, சரியான விடையை தெரிவு செய்வோமா? சரியான விடையை தெரிவு செய்வோமா? ஃபஸ்ட்டு 1, கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள். கதிரவன் இச்சொல் உணர்த்தும் பொருள், சந்திரன், விண்மீன், சூரியன், நெருக்கதிர். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சரியான விடை சூரியன், ஆ ஆப்ஷன் சூரியன். செகண்ட் 1, மகிழ்ச்சி அடைந்தான் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது, டேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 1, மகிழ்ச்சி ப்ளஸ் அடைந்தான், மகிழ்ச்சி ப்ளஸ் அடைந்தான், மகிழ்ச்சியை ப்ளஸ் அடைந்தான், மகிழ்ச்சியை ப்ளஸ் அடைந்தான். இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா, ஆ ஆப்ஷன் மகிழ்ச்சி ப்ளஸ் அடைந்தான். ஏன் அப்படின்னா சென்டரில் யா வந்திருக்கு இல்லையா, அது வந்து உரிமை எழுத்து, அது பிரிக்கும் பொழுது இ ப்ளஸ் ஆன்னு வரும். ஸோ அந்த ஆ தான் இந்த அடைந்தான்ங்கிறது, சரியா? அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது இரண்டு பொருள் தர வேண்டும், அப்போ தான் அது பிரித்து எழுதுகளுக்கு சேரும். ஓகேவா? இப்போ மகிழ்ச்சி ப்ளஸ் அடைந்தான். 3, ஒளி எழுப்பி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பதும் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விட என்ன அப்படின்னா, ஆ ஆப்ஷன் ஒளி கூற்றல் எழுப்பி. ஆ ஆப்ஷன் ஒளி கூற்றல் எழுப்பி. புக் இருக்கிறவங்க எழுதிக்கோங்க பென்சிலில், சரியா? புக்ஸ் இல்லாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பேப்பரில் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. பொருத்தமான குறியீடுக சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு 1, கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். கண்ணன் பெரியவருக்கு சாலையை கடக்க உதவினான். என்ன பண்ண கண்ணன், என்ன பண்ண பெரியவருக்கு ஹெல்ப் பண்ணான் இல்லையா? அப்போ சரியா தவறா? சரி, சரிங்கிறத எடுத்து நம்ம இங்கே எழுதணும். செகண்ட் 1, கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான். கண்ணன் வந்து பள்ளிக்கு நேரத்தோடு வந்தானா? கரெக்டான டைமுக்கு வந்தான் இல்லை? இல்லை, அவன் உதவி பண்ணதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அப்படி தானே? ஸோ அது தவறு, கண்ணன் பள்ளிக்கு நேரத்தோடு வந்து விட்டான், தவறு அப்படின்னு எடுத்து எழுதணும். தேர்ட் 1, பெரியவர் அலைபேசியில் 107 அழைத்தார். பெரியவர் அலைபேசியில் 107 அழைத்தார். அவர் அந்த தாத்தா வந்து எந்த நம்பருக்கு அவர் கால் பண்ணார், 108, அப்படிதானே? 108 தான் ஆம்புலன்ஸ் நம்பர். ஓகேவா? நம்ம 108 கால் பண்ணாதான் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி வரும், அப்படிதானே? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பெரியவர் அலைபேசியில் 107 அழைத்தான்னு கொடுத்துருக்காங்க, அப்போ தவறு. 4th 1, ஆசிரியரும் மாணவர்களும் கண்ணனை பாராட்டினர். உண்மைதானே? ஸோ கண்ணன் செய்த உதவினால என்ன பண்ணாங்க, ஆசிரியரும் மாணவர்களும் கைத்தட்டி பாராட்டினார்கள் இல்லையா? அப்போ சரி அப்படின்ற ஆன்சர் இங்கே எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 1, அகரமுதலியை பார்த்து பொருள் வேறுபாடு அறிகன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸோ நம்ம வாசிக்கும் பொழுது உச்சரிப்பு வந்து ஒரே மாதிரி தான் வரும், ஒளி ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் பொருள் வந்து வேறுபடும், பொருள் வேறு வேறு. இந்த ஒளி அப்படின்னா சத்தம், சவுண்டு அப்படின்னு அர்த்தம், சரியா? இந்த ஒளி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம். இந்த பள்ளி அப்படின்னா நம்ம கல்விக்கூடம், ஸ்கூல் சொல்லுவோம் இல்லையா, அந்த கல்வியே குறிக்கும், அதான் அந்த கல்விக்கூடம், அதான் பள்ளி. பள்ளிக்கூடம் சொல்லுவோம் இல்லையா, அந்த பள்ளி. இந்த பள்ளிங்கிறது பிக்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம சுவர்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டில் வந்து சுவத்தில் இருக்கும் அந்த பள்ளி. 5th 1, காலை காலை அப்படி கொடுத்துருக்காங்க. காலை அப்படின்னா அதிகாலை, மார்னிங் சொல்லுவோம் இல்லையா, அந்த காலையை குறிக்கக்கூடியது. இந்த காலை அப்படின்னா அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாடு, காலை மாடு, காலை மாடு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாடை குறிக்கக்கூடிய ஒரு விலங்கு, சரியா? சரியான சொல்ல நிரப்பி படி. 1st 1, ஒட்டகச் செவிங்கி மிகவும் டேஸ். கீழே வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாக்ஸில், வலிமை, கத்த, இலைத்தலைகளை நீளமாக உயரமானது அப்படின்னு 5 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம சரியான அப்படி எடுத்து என்ன பண்ணணும், இந்த பாக்ஸில் இந்த டேஸை நம்ம நிரப்பணும். 1st 1, ஒட்டக செவிங்கி மிகவும் டேஸ், உயரமானது. ஒட்டக செவிங்கி உயரமாக தானே இருக்கும், அப்போ உயரமானது. 2nd 1, அதன் கழுத்து நீண்டு இருக்கும், அப்படிதானே? கழுத்து எப்படி இருக்கும், நீளமாக இருக்கும், அப்போ இங்கே கொடுத்துருக்காங்க நீளமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ நீளமாகங்கிற எடுத்து நம்ம எழுதணும். 3rd 1, ஒட்டக சிவிங்கிக்கு குரல் நான் இருந்தாலும் அதனால் சத்தம் போட்டு டேஸ் முடியாது, சத்தம் போட்டு கத்த முடியாதுங்கிறது தான் கரெக்டான ஆன்சர், கத்த முடியாது அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதணும். 4th 1, ஒரு சிங்கத்தையே காலால் தாக்கி கொள்ளும் அளவுக்கு டேஸ் வாய்ந்தது.
எது வாய்ந்தது நம்ம குட்டா சிங்கம் என்ன செய்யுமா, சிங்கத்தையே கால் தாக்கி கொடுமா அளவுக்கு ரொம்ப வலிமையாக ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குமா. அப்போ வலிமைங்கிற ஆன்சர் எடுத்து நம்ம இங்கே எழுதணும், வலிமை வாய்ந்தது. ஃபிஃப்த் ஒன், ஒட்டக சிவிங்கி டேஸ் தின்னும் இலைத்தலைகளை தின்னும். நெக்ஸ்ட் இங்கே வந்து க்வெஸ்சன் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதி நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் சரிங்களா. இந்த வீடியோ இதுக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, வீட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பாடத்தை வாசித்து பாருங்கள் ஓகேவா. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நன்றி.